புதிய கல்விக் கொள்கை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாட்டுல சகோதரி கனிமொழி அவர்கள் தமிழ்நாடு பற்றி எரியும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான பேச்சு. அதனால இந்த பத்தி எரியும் கிட்ட எரியுங்க பிராவடோ மிரட்டல் தேவையில்லை. ஒரு விஷயம் தெளிவா சொல்கிறோம், எல்லா கல்வி நிலையங்களும் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், படிப்பதற்கான உரிமை, அந்த சட்டத்தின் மூலமாக ஒரு கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 25% இடம் கொடுக்கணுங்கிறது. அது இந்து கல்வி நிலையங்களா இருந்தாலும் சிறுபான்மை கல்வி நிலையங்களா இருந்தாலும் அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது கடமை. அதை இதுல கொண்டு வந்திருக்கோம். அதனாலதான் இந்த கூச்சல் கூப்பாடு. ஆகவே யாருக்கிட்டயோ பணம் வாங்கி அவர்களுக்காக கூலிக்கு மாரடிக்கின்ற வேலையிலே திமுக போன்ற கட்சிகள் இறங்க வேண்டாம் என நான் கேட்டுக்கொள்கிறேன். புதிய கல்விக் கொள்கையிலே உடனே சொல்றாங்க, ஆகா இது சம்ஸ்கிருத திணிப்புன்னு. பகுத்தறிவுவாதி என்று தங்களை கூறிக்கொள்வதற்கு அடிப்படை அறிவை இல்லாமல் பேசுவது வருத்தமா இருக்கு எனக்கு. ஏனென்றால் திணிப்புங்கிறது என்ன? கட்டாயப்படுத்தினால் திணிப்பு. சம்ஸ்கிருதம் என்ன லாங்குவேஜுக்கு பட்டியலில் வச்சிருக்கு? ஆப்ஷனல். ஆப்ஷனல்னு சொல்லியாச்சினாலே திணிப்பு இல்லையே. அது மட்டும் இல்லை, சம்ஸ்கிருதம் மட்டுமா அந்த பட்டியலில் இருக்கு? பிரெஞ்சு இருக்கு, ஜெர்மனி இருக்கு. நான் கேட்கிறேன், கருணாநிதி அவர்கள் அல்லது இடதுசாரிகள் அல்லது நேற்று பெஞ்ச மழையில் முளைச்ச சில சில்லுவண்டி கட்சி அவங்கள கேட்கிறேன்னா, பிரெஞ்சுக்கும் ஜெர்மனிக்கும் கூப்பாடு போடல, அந்நிய மொழி அதே பட்டியலில் இருக்குல்ல, அதுக்கு கூப்பாடு போட மாட்டாங்களா? இந்தியன் லாங்குவேஜ் இருக்குன்னு சொன்னார். அதாவது உடனே கேட்கிறாங்க மற்ற மாநில மொழியின். அதனாலதான் மத்திய அரசாங்கம் செஞ்சு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழியை பாதுகாக்க அதில் இருக்கின்ற உண்மையான கருத்துக்களை நாம பாதுகாப்பதற்கு மாநிலங்கள் இருக்கின்றன. ஆனால் எந்த மாநிலத்திற்கும் என்று இல்லாத மொழி, அது சம்ஸ்கிருதமா இருக்கட்டும், பிரெஞ்சா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் ஸ்கூல்ல விருப்பப்படுறவங்களை படின்னு சொல்லி இருக்கு, படி சொல்றாங்க. அதோட மட்டும் இல்ல, இன்னைக்கு ஜெர்மனியில சம்ஸ்கிருதத்திற்கு தனி யூனிவர்சிட்டி இருக்கு. சீனாவில் பல யூனிவர்சிட்டியில தமிழுக்கு சேர் இருக்கு. அப்ப அங்க இருக்கிற சீன மக்கள் அதை திணிப்பா சொல்லல, ஜெர்மனி மக்கள் திணிப்பா சொல்லல, ஒரே ஒரு காரணம் தான், கால்டுவெல் என்கின்ற பிரிட்டிஷ் பாதிரியாரின் கைக்கூலியாக இருந்தவர்களுடைய மைண்ட் செட் இந்த மாறல. அதனால இவர்கள் இதை பற்றி கூப்பாடுபடுறது, ஏன்னா இது வரைக்கும் மசோதாவை இன்னும் வடிவமைக்கல. புதிய கல்விக் கொள்கைக்கு விவாதத்திற்கு சில சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் விவாதத்திற்கு வைக்கப்பட்டிருக்கு. இவர்கள் கருத்து சொல்ல இவர்களுக்கு 100% உரிமை இருக்கு. ஆனால் உள்நோக்கம் கற்பிப்பதற்கும் பத்தி எரியும்னு மிரட்டுறதுக்கும் எந்த விதமான நியாயம் இல்லை. ரெண்டாவது, தன் வீட்டு குழந்தை, இந்த நாட்டில் இருக்கிற ஏழை விவசாயி ஏழை தொழிலாளியின் குழந்தை அரசு பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி படிக்க கூடாதுன்னு அழிச்சாட்டியம் பண்ணினவர்கள், தங்கள் வீட்டு குழந்தைகளை ஹிந்தி படிக்க வைத்தவர்கள், இவர்கள் தமிழ் ஆர்வலர்களே இல்லைங்கிறேன். அது மட்டும் இல்லை, ஈவேரா அவர்கள் தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார். தமிழ் படிச்சா பிச்சை தான் எடுக்கலாம்னாரு. அவர் யாரு? தமிழ் விரோதி தானே. ஆகவே இன்றைக்கு இளைஞர்கள் புரிந்திருக்கிறார்கள், 2016 is not 1967. இன்னைக்கு இவங்களோட போலியான தமிழ் பற்று பற்றி எல்லாருக்கும் தெரியுது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கருணாநிதி அவர்கள், கனிமொழி அவர்கள் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களுக்கு நான் சொல்றது, உங்கள் கருத்தை தெரிவிங்க, எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை. ஆனால் இந்த பத்தியும் ரத்த ஆர்வம் இந்த வேலைகள்லாம் தவறான ஒரு நிலைப்பாடு, அதை கைவிடணும் என்று கேட்டுக்கொள்றேன். நானா சொல்றதுதான், நீங்களும் இந்த ஹோல் இஷ்யூ ஸ்டோ அன்பார்ச்சுனேட். ராஜ்யசபாவுக்கு பேரு மூத்தோர் சபை, எல்டர்ஸ் ஹவுஸ். இந்த ராஜ்யசபாவில் இருக்கின்ற தமிழ்நாட்டை சார்ந்த இரு பெருங்கட்சியினுடைய இரு உறுப்பினர்கள் தொடர்பான நடந்த ஏற்பாடு நடந்த சம்பவம், 67 ஆட்சிக்கு வந்துட்டு பள்ளிக்கூடத்தில் கூட நீதி போதனை வகுப்பு இருக்கக்கூடாது என்று எடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் செஞ்ச பாவத்தின் வெளிப்பாடு அன்னைக்கு ஏர்போர்ட்ல நடந்த சம்பவம். அதுக்கு மேல இதுல நான் கருத்து சொல்லுவேன்.
டிஎம்கே திராவிட கட்சிகள். ஏன்னா அது தமிழர் தலைவர் ஈவேரான சாமி சிதம்பரனார் புஸ்தகத்தை படித்தாலும் சரி, இதனால் எங்கள் ஊர் கண்ணதாசன் எழுதின வனவாசம் புஸ்தகத்தை படித்தாலும் திராவிட இயக்கத்தை அவர்கள் கொச்சையானவர்கள்ங்கிறது இன்னைக்கு உலகமே நாடு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட எதிர்ப்பே இல்லாமல் நிறைவேற்றப்பட்டிருக்க. ஏன்னா ராஜ்யசபால 203 ஆதரவு வாக்குகள், இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு வாக்கு நில் என்கின்ற சூழ்நிலையில் இந்த மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது பற்றி பல்வேறு ஐயப்பாடுகள், பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் இன்னமும் 100 ஆண்டுகளுக்கு பேசப்பட போகின்ற ஒரு விஷயமாக இந்த சட்டம் அமையும். 2017 ஏப்ரல் 1st தேதியிலிருந்து இது அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசு விரும்புகிறது. நாளை திங்கட்கிழமை இந்த மசோதா லோக்சபாலையும் நிறைவேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு 15 மாநில சட்டமன்றங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பிறகு அது சட்டமாகும். எனவே இந்த ப்ராசஸ் இதெல்லாம் இது ரோல் அவுட் ஆகிறதுக்கு 2017 ஏப்ரலுக்குள் முடிந்து இது சட்டமாக வரும். இதில் ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம், வரி ஏய்ப்பு என்பது முடிவுக்கு வரும். அதோடு மட்டுமில்லாமல் பல பேர் விலைவாசி ஏறும் அப்படிங்கிறாங்க, விலைவாசி ஏறாது. ஏனென்றால் இதுவரை 17 வரி விதிப்புகள் இருக்கு, சேல்ஸ் டேக்ஸு, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸு, வேட், சென்வேட், ஆக்ட்ராய், ஈவன் ஆடம்பர வரி, லக்ஸுரி டேக்ஸ், இந்த மாதிரியாக 17 என்ட்ரி டேக்ஸ். ஸோ இந்த 17 விதமான வரிகளும் சேர்ந்து இந்த நாட்டில் மொத்தமாக 32% வரி விதிப்பு இருக்கு. ஆனால் இப்போ இறக்குமதி வரியை தவிர கஸ்டம்ஸ் டியூட்டி மீது எல்லா வரிகளும் இந்த சட்டம் அமலுக்கு வர்ற அன்றைக்கி அதெல்லாம் முடிவுக்கு வரும். அதனால் பெருவாரியாக ஒன்று வரி ஏய்ப்பு நிற்கும், பல பொருட்களுக்கு விலை குறையும். அதோடு மட்டுமல்ல மாநில அரசாங்கத்திற்கு வருவாய் குறையும் என்ற ஐயப்பாடு சில கட்சிகளால் எழுப்பப்பட்டது, குறிப்பாக அதிமுகவால். வேல்யூ ஆடட் டேக்ஸ், மதிப்பு கூட்டு வரி, வேட் அறிமுகப்படுத்தும் பொழுதும் இதே மாதிரியாக பல பேர் எதிர்த்தாங்க, மாநில சர்க்கார் எதிர்த்தது. ஆனால் 2 ஆண்டுகள் வரி குறைப்பு இருந்து, வரியில் ரிடக்ஷன் இருந்தது. ஆனால் இப்போ வேட்டு 15-20% அதிகமாக கிடைக்கும். அதுபோல் முதல் 1-2 ஆண்டுகளில் நிச்சயமாக மாநிலங்களுக்கான வரி வருவாய் குறையும். அதனால தான் மத்திய அரசாங்கம் 5 ஆண்டுகளுக்கு மாநில அரசாங்கத்தினுடைய வரி வருவாய் இழப்பை மத்திய அரசு நேரடியாக ஈடு செய்யும்னு சொல்லியிருக்கு. அதனால் ஆகா மாநில அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டுக்கு பெரிய அநீதி, எந்த விதமான ஆர்குமெண்ட்டும் வேலிட் இல்லை. ஏன்னா தெளிவாக சொல்லியிருக்கோம், 5 ஆண்டுகளுக்கு மாநில அரசாங்கத்தினுடைய வருவாய் இழப்பீடு மத்திய அரசால் சரி செய்யப்படும். உடனே ஒரு பெரிய கேள்வி கேட்குறாங்க எல்லாரும், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மன்மோகன் சிங் கொண்டு வந்தப்போ பிஜேபி எதிர்த்து, எஸ் இதனால் அதில் குஜராத் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மன்மோகன் பிரதமர் மோடி அவர்கள் எதிர்த்தார். என்ன காரணம்? நாம் 5 ஆண்டுகளுக்கு இழப்பீடு காம்பன்சேட் பண்ணணும்னு கேட்டோம். ஆனால் அப்போ நிதி மந்திரியாக இருந்த சிதம்பரம் என்ன சொன்னார், 2 வருஷத்துக்கு மேலே நாங்கள் இழப்பீடு கொடுக்க மாட்டோம். தட் வாஸ் தி மேஜர் பாயிண்ட். நீ எதிர்த்தியே இன்னைக்கு நீ கொண்டு வந்திருக்கேன்னா, நாம் எதிர்த்ததுக்கு காரணமே வருவாய் வரி இழப்பீட்டை அவங்க ஈடு செய்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு மேலே நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னதுனால தான், அதனால தான் இந்த பில்லில் நாம் திருத்தமாக இல்லை, பில்லு நாம் கொண்டு வரும்பொழுதே 5 வருஷம்னு சொல்லியிருந்தோம். அதோடு மட்டும் இல்லை,
இந்த நாட்டினுடைய தேசிய பிரச்சனைகளுக்கு அரசியல் கட்சிகள் ஒன்றா வராதுங்கிற மாதிரியான ஆர்குமெண்ட்டும் இதில் தோத்து போயிருக்கு. அரசாங்கம் கொண்டு வந்த சட்டமானது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது மகிழ்ச்சி இருந்தாலும் இதை அனைவருடைய கருத்தையும் கேட்டு அதை நாம் அக்காமடேட் பண்ணதுனால எல்லா கட்சியுமே காங்கிரஸ் இருந்து கம்யூனிஸ்ட் வரை எஸ்பி பிஎஸ்பி எல்லா கட்சிகளும் அதே மாதிரியாக பிஜேடி நவீன் பட்நாயக் அனைவருமே இதை ஆதரித்து இருக்கிறார்கள். ஆகவே ஆதரவு தெரிவித்த அனைத்து கட்சிகளுக்கும் கூட பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது.